ஏய் இறங்கு. வெல் டன் பிரகாஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யா பேக் அப் சார். உங்கள் அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் பாளையங்கோட்டை டேவிட் சாரு ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அது என்னப்பா புழப்ப கொடுக்குற பெரிய டோல்கேட்டு? பாளையங்கோட்டையிலேருந்து ஜிவ்னு விட்டேன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே இங்கே வந்து லேண்ட் ஆகிட்டு இருந்தேன்ல. சே, புதுசாக இந்த சுங்கச்சாவடி வந்ததுக்கப்புறம் கடவுளே, என்ன தான் ஜிவ்னு வந்தாலும் ஜவ்வு மாதிரி அங்கே நின்று போதே. எந்த அண்ணாச்சு, நம்ம கதையை தான் சரியாயோ? நானும் எவ்வளோ கதைங்க சொல்லி பார்த்துட்டேன் சார், நம்ம டேவிட் அண்ணாச்சிக்கு எதுவுமே பிடிக்கலையே. எல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போன கதைங்க சார். இப்பெல்லாம் நம்ம சினிமாவோட பரிதாபகரமான நிலைமை என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? ஒவ்வொரு தியேட்டர் வாசல்லையும் கையில பெரம்போட நம்ம ஆளுங்களை நிறுத்த வேண்டியதா இருக்கு. அது எதுக்கு? எதுக்கா? அடிச்சு எல்லாரையும் உள்ள உட்கார வைக்கத்தான். இல்லன்னா ஒரு பயணம் தியேட்டருக்குள்ள வர்றதே இல்லை சார். இப்போதைக்கு தேவை என்னன்னா யூத்துக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் வல்காரிட்டி சீனு, கூடவே பொட்ட பிள்ளைங்க இங்கிலீஷ்ல டாட்டு பூட்டுன்னு கெட்ட வார்த்தைங்க கொட்டணும். இதெல்லாம் இருந்தா படம் சூப்பர் ஹிட். அப்போ யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதையை நீங்களே கண்டுபிடிக்க. அதுக்கு தடு சார், நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் வச்சிருக்கேன், அதை கேட்டால் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க சார். ஏன் சார், நீங்கள் சினிமாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டீங்களே ஒரு நடிகை, அவள் பேரு கூட, ஏன் சார் அவள் பேர் என்ன? சுமிதா. சுமிதா? அட, சுமிதாவோ சில்க் ஸ்மிதாவோ சுமித்ராவோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன கவலை? அவளோட கதையை நாம சினிமாவாக்குறோம், என்ன சொல்றீங்க? ஏய், அது ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் ஜனங்க எப்பொழுது மறந்த கதையல்லே, இனி நாமளே அதை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். வரலாறு பூகோளம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், அதை வச்சு நம்ம கலக்கலாம் சார். தேவையில்லாம என்ன கன்ஃபியூஸ் செய்யல. என்ன சார், நான் எது சொன்னாலும் வீணா போகாது, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் சார். சார், நீங்க இதை எனக்காக செய்யுங்க, இது என்னோட ரிக்வஸ்ட் எடுத்துக்கோங்க. நாம இந்த படத்தை எடுத்தா சூப்பர் ஹிட் ஆகும், நான் எவ்வளவு வேணா செலவு பண்ண ரெடி, பிளீஸ். நான் ஒரு விஷயம் ஓபனா கேக்குறேன், ஆக்சுவலி சுமிதாவோட உண்மையான கதை என்ன? அவளை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? நீங்க தான் அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லணும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பாரதி ராஜா சார் என்ன கூப்பிடுவார்னு. பாரதி ராஜா படம் நடிக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, எந்த கேரக்டர்னு கேட்டிய? நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்ல, பாரதி ராஜா சார் படத்துல சின்ன வேஷானாலும் ஐ அம் ஹாப்பி. பாரதி ராஜா படம் எல்லாம் பண்ண போற, இனிமே உன பிடிக்கிறதே கஷ்டம். எந்த ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்க போற நீங்க சொல்லுங்க, எந்த இடமானாலும் சரி, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. சரி, உள்ள வாங்க. முரளி, ஐயோ, என்னால நம்பவே முடியல. புசு புசுன்னு பப்ளி மாஸ் மாதிரி இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? வாங்க, ட்ரீட் எனக்கு ஸ்பெஷலா இருக்கணும். நிச்சயமா உங்களுக்கு இல்லாததா.
ஏய், யார் இந்த பொண்ணு துருதுருன்னு இருக்கா? உனக்கு சொந்தமா? சொல்லவே இல்ல நீ. அவ என் வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரி கூட நல்லா தானே இருக்கா? வாவ், ஷி இஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஐ சே. அடா நீ 1000 தான் சொல்லு. அம்மா முரளி சார வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நீ முன்னாடி போய் நின்னது தப்புதான். நான் தப்பா எதையுமே யோசிக்கல. அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்த்தப்போ நான் என்னையே ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அது என்ன இவ்வளவு பெரிய தப்பா? நீ நான் எல்லாம் பேசாத, ஒழுங்கா இங்க இருந்தேனா அது உனக்கு நல்லது. ஆமா. சரி சரி, போய் உன் வேலைய பாரு. போ போ. ஏய் பூங்கொடி, நில்ல. ரொம்ப நாளா நானும் உன்னை கேட்கணும் கேட்கணும் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அம்மாவுக்கு உன் மேல இவ்வளவு கோவம்? அதா, அதெல்லாம் சொல்ல முடியாது. காரி துப்புவீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது அது எப்போ நைட்ல அம்மா தூங்கறதுக்கு முன்னாடி அவங்க கால்ல கிரீம் போட சொல்லுவாங்க. கால்ல வேணா போடலாம், இன்னும் மேல இன்னும் மேலன்னு போதையா சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ண கூச்சமா இருக்கும். அப்பா அம்மாக்கு கோவம். நடத்தக்கட்ட நாயே, நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், யாராவது இங்க வந்தா எத்தனை? இதுக்கு முன்னால உன் அம்மா இங்க வேலை பார்த்திருந்தது என் கூட எப்படி நிக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த மூஞ்சி இங்க பார்க்க கூடாது. போ.